வணக்கம் தம்பி. என்ன அப்ப எல்லாம் வணக்கம் உட்காரு. சரி வாங்க. கண்டுபிடிக்க முடியல. முதல்ல ரோடு கான்ட்ராக்ட்ல நடந்த முறைகேடு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க ஐயாவோட முறையே கேடாதான். நீ என்னடா அவங்க கிட்ட போய் அறிவிட்டு திரும்ப பேசிட்டு? ஜனநாயக நாட்டுல எல்லாரும் பேசலாம்ப்பா, நீ பேசு. ரோடு கான்ட்ராக்டுக்கு நாலு பேர் டெண்டர் கேட்டிருக்காங்க. எங்க அண்ணன் மகேஷ் பாபு 7 லட்சம் ரூபாய்க்கு கேட்டிருக்காரு. ஆனா 9 லட்சம் ரூபாய்க்கு கேட்ட உத்தமனுக்கு உங்களுங்கிற ஒரே காரணத்துக்காக டெண்டர் கொடுத்திருக்கீங்க. அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அவர் அப்படியே கொடுத்தாரு, அவர் உத்தமனு தானே கொடுத்தாரு, உங்கள மாதிரி அயோக்கிய பொருளுக்கு கொடுத்தாரு. இரு இரு இருமா, உங்க ஜாதிக்காரன் தான் கொடுப்பீங்கன்னா என்ன டெண்டர் ஒண்ணு விடுறீங்க? என்னையா அப்பா, அதான் எங்க ஆளுநர் குடுக்கறோம் தெரியுதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு டெண்டர் கேக்குறீங்க? பிரச்சனை பண்ணும்னு கேக்குறீங்களா? என்னையாது அப்பாய் செஞ்சுட்டு கொஞ்சம் கூட கூச்சல் இல்லாம பேசுறீங்க. கையை நீட்டி பேசாத தெரியும்ல. நீங்க என்ன இங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க? கூச்சப்பட்டு பேச என்ன பொண்ணு பார்க்கறீங்க? கூச்சப்படாம பேசுறீங்க. நீ உட்காரியா? அமைதியா இருங்கப்பா. இத பாருங்கப்பா, 9 லட்சம் இல்ல 19 லட்சத்துக்கு எங்க ஆளுங்க ஏலம் கேட்டாலும் அவங்களுக்குதான் கொடுப்பேன். சும்மா மீனா சத்தவங்க தான் போட்டுக்கிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. போங்கடா, இனிமே இவங்க கூட பேசி ஒரு பிரோஜனம் இல்ல. நாங்க இங்க இருந்து வெளிநட போறோம். உனக்கே கூட்டம் கூடுற நேரத்துல உனையில எவ ஊராத்து கூட்டத்து வர சொன்னது. குராத்த களியா, அநியாயம் பண்றீங்களா? அநியாயம் பண்றீங்க. இதெல்லாம் தட்டி கேட்க நிச்சயமா ஒருத்தன் வருவான். அவனுக்கு தக்காளி சுப்புதியா பாத்துயா தள்ளி விட்டது. எவன்டா பெரியவர தெரிஞ்சுகிட்டே கேக்குறேன் பாரு. தம்பி வந்துட்டீங்களா? நல்லவங்க ரத்தம் வீணாக கூடாது. அந்த முட்டைய ஏண்டா பெரியவரை தள்ளி விட்டது இல்லாம சிரிப்பு வேறையா? நீ மட்டும் வெத்தில வச்சு தொட்டு பாட்டு ரத்தங்கிற என்ன வெத்தலையில சுண்ணாம்பு அதிகமா போட்டு பாரு போல. இப்ப நான் உண்மையிலே அடிக்கிறேன், ரத்தம் வரும் பாக்குறியா? இவனுக்கு வரும் பாரு. அட முட்டா பாரு, அது எங்கால்டா உங்கால அடிச்ச ரத்தத்தை காட்டுறான். என்னடா என்ன வச்சிருந்தா நீ பெரியாளா? பெரியாளா சட்டப்படி போங்க.